ஓம் மகாகணபதி சரணம், ஓம் நமச்சிவாய சரணம். ஆன்மீக மேயன்பர்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நான் சாது, வர்க்கப்புள்ளி ஜோதிடர். இன்று இது மூன்றாம் பகுதி, வர்க்கப்புள்ளி ஜோதிட விளக்கத்தின் மூன்றாம் பகுதி. இதில் வந்து என்னுடைய அனுபவத்தையும் இந்த வர்க்கப்புள்ளி சாஸ்திரத்தின், இந்த வர்க்கப்புள்ளி ஜோதிடத்தின் தன்மையையும் விளக்கமாக சொல்லிகிட்ருக்கேன். பொறுமையாக நிதானமாக கேளுங்க. இப்பொழுது ஒரு பெண்ணுக்கு வந்து கர்ப்பம் தரிக்க வாய்ப்பில்லை, இவள் ஜாதகம் மலட்ட ஜாதகம் என்று ஒதுக்கப்பட்ட பெண் அப்படின்னா அது என்ன செய்வது? அதாவது ஒரு துன்பத்திற்கு, ஒரு நோய்க்கு எந்த ஒரு மருத்துவன் சரியான மருந்துட்டு அந்த பிரச்சனையிலிருந்து தீர்த்து வைக்கிறானோ அவன் தான் சரியான மருத்துவம். அதே போல் தான் இந்த வர்க்கசாஸ்திரத்தை நீங்கள் தேடி வரும்பொழுது, அதற்குண்டான நியமங்களை நம்பி நீங்கள் செய்யும் பொழுது, உம்முடைய ஜாதகத்தில் அந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் வல்லமை படைத்த அந்த ஜோதிட அணுகுமுறை தான் வர்க்கப்புள்ளி சாஸ்திர முறை. அந்த வர்க்கசாஸ்திரமானது ஆதியும் அந்தத்தையும் அறியக்கூடியதுன்னு சொல்லிட்டேன். சரி, இன்னொரு ஒரு சின்ன விளக்கம். இப்போது குழந்தை இல்லாதவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வந்து அந்த சுக்கிரனுடைய, குருவினுடைய அனுகிரகமானது இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஒரு ஜாதகத்தில், ஒரு ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா ஒரு திருமணத்திற்கும் குழந்தை பேருக்கும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த கிரகம் பார்த்திங்கன்னா மூன்று கிரகணம், ஒன்று செவ்வாய், சுக்கிரன், மற்றொன்று குரு. மூன்றும் மிக முக்கியமானது. மற்ற கிரகங்களின் அனுகூலங்கள் இருந்தாலும் இந்த கிரகங்களின் அனுகூலங்கள் இல்லாமல் போகும்பொழுது அந்த ஜாதகமானது மலட்ட ஜாதகமாக மாறும். சரி, அதனை எப்படி மாற்றுவது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த விதியானது, அதாவது அதான் சொல்கிறேன், இந்த வர்க்கப்புள்ளி சாஸ்திரத்தை வந்து தேடி வரீங்க அப்படின்னாவே அந்த விதியானது உமக்கு வழிபடுன்னு தான் அர்த்தம். நான் இதை மிகைப்படுத்தி சொல்ல இதுதான் உண்மை. அதாவது ஒரு சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதனை நீங்கள் தேடி கண்டறிந்து போனால் தானே அதை வந்து நீங்கள் அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் ஆகி சேஃப் ஆக முடியும். அதான் சொல்ல வரேன். இந்த ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகமும் அனுகூலமாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வர்க்கப்புள்ளி சாஸ்திரத்தை, ஜோதிடத்தை நீங்கள் அறிந்து தெளிந்து நாடி வரும்பொழுது அந்த வர்க்கப்புள்ளி சாஸ்திரமானது உமக்கு அனுகூலம் செய்யும். அந்த அனுகூலம் எப்படின்னா உமக்கு விதி இருக்கணும். விதி இருந்தால் மட்டுமே வரும். ஓர் பெண், எந்த ஒரு பெண்ணும் பிறப்பால் மலடி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த நம்மை ஆள்வது பார்த்திங்கன்னா இந்த ஐந்து பூதங்களும் ஒன்பது கோள்களும். இதனை மீறி மானுடனால் எதுவும் செய்ய முடியாது. சரிங்களா? சரி, ஆகவே சரி, அதாவது இந்த வர்க்கப்புள்ளி சாஸ்திரத்தில் நான் சொன்னேன், ஆதியையும் அந்தத்தையும் நாம் கணிக்க முடியும். ஆகவே இதில் பார்த்திங்கன்னா அந்த எந்த ஒரு செயல்பாட்டிற்கும், எந்த ஒரு மனித செயல்பாட்டிற்கும் என்ன காரணம் சொல்லியிருந்தேன், அந்த ஐந்து கிரகங்களும் நவக்கோள்களும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஐந்து கிரகங்களையும் நவக்கோள்களையும் ஜாதக சாஸ்திரப்படி ஒருநிலைப்படுத்தும் பொழுது அந்த நவக்கோள்களின் சஞ்சாரத்தையும் அந்த பஞ்சபூதங்களின் சஞ்சாரத்தையும் ஒருநிலைப்படுத்தும் பொழுது, ஜாதக சாஸ்திர விதிப்படி ஒரு நிலையில் படுத்தும் பொழுது எந்த ஒரு ஜாதக தோஷமும் விடுபட்டு போகும் அப்படின்றதான் உண்மை. அதனை எப்படி செய்கிறது அப்படின்னா, வர்க்கப்புள்ளி ஜோதிடத்திற்கென்று ஓர் முறை உண்டு. நம் தமிழ் முறை அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வர்க்கப்புள்ளி
ஜோதிட முறைதான். தமிழ் முறை ஜோதிடம், மற்ற ஜோதிடத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. சித்தர்கள் என் குருநாதர்கள் சொல்லி கொடுத்தது இப்போ நான் சொல்கிறேன். தமிழ் முறை ஜோதிடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த அகரத்தையும் உகரத்தையும் உணர்ந்து உரைக்கும் ஜோதிடம்தான் இந்த வர்க்கப்புள்ளி ஜோதிடம். நல்லா கவனிங்க, இந்த வர்க்கப்புள்ளி ஜோதிடத்தின் மூலம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த 9 கோள்களையும் 5 பூதங்களையும் ஒன்றிணைப்பதற்கு நாங்கள் வர்க்க உரு மந்திரங்களை உபயோகிப்போம். இந்த உருமந்திரங்களை பற்றி அடுத்த பதிவில் சொல்கிறேன். இந்த உருமந்திரங்களை நாம் உச்சரிக்கும் பொழுது என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த கோள்களின் சஞ்சாரங்களும் பூதங்களின் சஞ்சாரங்களும் ஒரு நிலை படும் அப்படின்றது சாஸ்திர உண்மை. ஆனால் இது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். உருமந்திரங்கள் அப்படின்ற பொழுது தயவுசெய்து அடுத்த எபிசோட் கண்டிப்பாக பாருங்கள். இதனை பற்றி நாங்கள் எப்படி உருமந்திரங்கள் உச்சரிக்கிறோம், என்னென்ன உருமந்திரங்கள் உச்சரிக்கிறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கேன். சரி, இந்த உருமந்திரங்களை நாம் உச்சரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு வேள்வியானது ஓர் குண்டம் அமைத்து அதில் சக்கரமிட்டு அதில் வேள்வி நடத்துவோம், அக்னி வேள்வி. அது கிட்டத்தட்ட தொடர்ந்து 10 மணி நேரம் நடக்கும் அந்த வேள்வி. இதில் உருமந்திரங்கள், ஒரு மந்திரம் 1000 முறை, ஒரு மந்திரம் 100,000 முறை அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது, அதுதான் உருமந்திரங்கள். அப்பொழுது தான் அந்த பிரபஞ்சத்தின் சக்தியானது அந்த ஒரு நிலைப்படும் பொழுது அந்த அந்த ஜாதகர்கள் அமர்ந்திருப்பார்கள் இல்லையா, அந்த ஜாதகத்தின் அங்கே யார் யார் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுடைய அத்தனை பேருடைய ஜாதக கோளாறுகளும் நிவர்த்தியாகும் அப்படின்றது தான் உண்மை. அதனால தான் இந்த உருமந்திரங்கள் சொல்கிறோம். இந்த உருமந்திரங்களை நல்முறையில் உச்சரிப்பதற்கு ஓர் தைரியம் வேண்டும். பிழையின்றி என உருமந்திரங்களை உச்சரிக்க ஓர் தைரியம் வேண்டும், சரிங்களா. ஆகவே இதன் மூலம் சகல நன்மைகளும் கிட்டும். அதனால் இதனை நம்பி உணர்ந்து நீங்கள் வர்க்கப்புள்ளி ஜோதிடத்தை நீங்கள் அணுகும் பொழுது சகலமும் நன்மையாக நடக்கும், சரிங்களா. அடுத்த எபிசோடில் பார்த்திங்கன்னா, இந்த வர்க்கப்புள்ளி ஜோதிடத்தில் நாங்கள் பூஜைகள் எப்படி பண்ணுறோம், ஒரு ஜாதகத்தை எப்படி சுத்தி பண்ணி அந்த ஜாதக விளக்கங்களை எப்படி பார்க்குறோம், அந்த ஜாதகத்தில் என்னென்ன கோளாறுகள் இருந்தால் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத பற்றி முழு விளக்கம் சொல்கிறேன். தவறாமல் பாருங்கள், நல்லதே நடக்கும். எம்பெருமான் இருக்கும் வரை யாருக்கும் ஒரு குறையும் நேராது. நல்லதே நடக்கும். நமச்சிவாயம்.